வணக்கம் வணக்கம் பிரைஸ் லார்ட் அங்கிள் பிரைஸ் லார்ட் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோம் அங்கிள் ஆமாம் வெல்கம் இன்றைக்கு நீங்க தான் ஷோவை நடத்த போறீங்களா ஆமாங்க அங்கிள் வெரி குட் வெரி குட் நல் வாழ்த்துக்கள் இன்றைய நாளிலே அருமையான ஒரு சில்ட்ரன் ப்ரோக்ராமை நடத்துறதுக்கு திருவர் தோட்ட நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு மகள் வந்திருக்கிறார்கள் ஆமாம் Could you smile please little சிரித்து வடிய நீங்க நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாமே ஆமாம் பிளஸ் இன்றைக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறார்கள் முதல் முறையாக ஓகே நாங்கள் மிக அன்போடு உங்களை வரவேற்று இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிங்க அன்புள்ள ஏசப்பா நாளை கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா ஏசப்பா நாளையும் இந்த வேவ்ஸ் அப்பாவை நாங்கள் நல்லா பண்ணணும் ஏசப்பா எந்த தடையும் வரக்கூடாது ஏசப்பா நெட்டில் எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது ஏசப்பா இது நடத்துகிற அந்த அங்கிள் அங்கிள் ஆண்டி டீமுக்கும் டீமையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா ஏசப்பா நாங்கள் நல்ல ப்ரோக்ராம் பண்ணோம் ஏசப்பா ஏசப்பா நாங்கள் பண்ணுற நாடகம் டான்ஸு பாடுற பாட்டு எல்லாமே வந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்திட்டு சங்கீதம் 135 அல்லேலூயா கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள் கர்த்தரின் ஊழியக்காரரே துதியுங்கள் கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள் கர்த்தர் நல்லவர் அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள் அது இன்பமானது கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை நமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார் கர்த்தர் பெரியவர் என்று நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கு மேலானவர் என்றும் நான் அறிவேன் வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார் ஆமென் குரூப் சாங் இரண்டு பாடல்களை பாடுவோம் அன்பே பிரதானம் முதல் பாடலாக அன்பே பிரதானம்
இரண்டாவது பாடலாக கரையேறி உமதண்டை. குட் மார்னிங் சொன்னாயா? காலையில சுக்கு குட் மார்னிங் சொன்னாயா? இரவு அவருக்கு குட் நைட் சொன்னாயா? காலையில சுக்கு குட் மார்னிங் சொன்னாயா? இரவு அவருக்கு குட் நைட் சொன்னாயா? நேற்று மீண்டும் மீண்டும் காப்பார் அவர், அவருக்கு தேங்க்யூ சொன்னாயா? நேற்று மீண்டும் மீண்டும் காப்பார் அவருக்கு தேங்க்யூ சொன்னாயா? அவருக்கு தேங்க்யூ சொன்னாயா? அவருக்கு தேங்க்யூ சொன்னாயா? தேங்க்யூ. சோலோ பை கெட்ஸி, மர்சி இஸ் ஃபாலிங். Mercy is falling, is falling, is falling. Mercy is falling like a sweet spring rain. Mercy is falling all over me. Mercy is falling, is falling. Mercy is falling like a sweet spring rain. Mercy is falling all over me. Mercy is falling like a sweet spring rain.
Mercy is falling all over me. Dance by myself and gratis. Ganathirku magimaikum paathirale endra paadalukku மகிமைக்கும் பாத்திரரே உமை துதித்து பாடுகிறோம் எல்லாரும் கரங்களை தட்டி என்னோட கூட சேர்ந்து தேவ நாமத்தை உயர்த்த போகிறோம் Come on கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உமை துதித்து பாடுகிறோம் கிருபை பெருகுதப்பா உங்க மகிமை இறங்குதப்பா கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம் கிருபை பெருகுதப்பா உங்க மகிமை இறங்குதப்பா ஆராதனை ஒரு மனமாய் குதித்தான் நாங்க இருப்பேன் என்று சொன்னிறேன் இரண்டு மூன்று பேர்கள் ஒரு மனமாய் குதித்தான் இரண்டு மூன்று பேர்கள் நான் இருப்பேன் என்றீரே என் துதியில் வாழ்பவரே நான் இருப்பேன் என்றீரே என் துதியில் வாழ்பவரே மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம் கிருபை பெருகுதப்பா உங்க மகிமை இறங்குதப்பா தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேக ஸ்தோத்திரத்தினால பெருகும் ஸ்தோத்திரத்தில் உம் கிருபை பெருகுதப்பா அநேக ஸ்தோத்திரத்தில் உம் கிருபை பெருகுதப்பா உம் கிருபை பெருகும்போது உங்க மகிமை விளங்குதப்பா உம் கிருபை பெருகும்போது உங்க மகிமை விளங்குதப்பா ஆராதனை பெருகிறப்பா உங்க மகிமை இறங்குறப்பா உமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா உங்க அபிஷேகம் உமை ஆராதிக்க ஆராதிக்க என் மேல இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி கரங்களை தத்தி தேவனை ஆராதிக்கும் உம்மை மகிமை படுத்துகிற இந்த ஸ்தானத்திலும் உம்மை மகிமை படுத்துகிற
எந்த ஸ்தானத்திலும் நீரங்கி வந்திடுவீர், எங்களை ஆசீர்வதித்திடுவீர். நீரங்கி வந்திடுவீர், எங்களை ஆசீர்வதித்திடுவீர். ஆராதனை மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருப பெருகிறப்பா, உங்க மகிமை இறங்குறப்பா. குரூப் டான்ஸ் பை டென்சி Dancy, Glady, Blessy and Lindsay. ஏசு கிறிஸ்துவின் அன்பு என்று மாறாதது என்ற பாடலுக்கு. Thank you.
தள்ளவே மாட்டார் அவளாய் உன்னை அவர் அழைக்கிறாரே தயங்கிடாதே தாவி ஓடிவா தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவே தயங்கிடாதே தாவி ஓடிவா தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவே தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவே இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது இயேசு கிறிஸ்துவின் மாற கிருபை என்றும் குறையாதது இயேசு கிறிஸ்துவின் மாற கிருபை என்றும் குறையாதது இயேசு கிறிஸ்துவின் அன்பு ஒரு நாடகத்தை பார்ப்போம் பெரியவர்களுக்கு கீழ்ப்படியலனா நம்ம ஆசீர்வாதத்தை இழந்துருவோம் அது ஸ்கிரிப்ட்மா நம்ம பார்க்கலாம் பெரியவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சா நம்மளுக்கு ஆசீர்வாதம் பெருகும் ஏசப்பா வந்து நம்மள நிறைய பிளெஸிங்ஸ் பெரியவரே ஏண்டா இப்படி சோம்பேறியா இருக்க ஏண்டா என்னை கீழ்ப்படியவே மாட்டேன்ற ஏன் அப்படி இருக்கிற கடவுளுக்கு பயந்து ஏன் இருக்க மாட்டேற பைபிளும் படிக்க மாட்டேன்ற ஜபம் பண்ண மாட்டேன்ற பெற்றவர்களுக்கும் கீழ்ப்படிய மாட்டேன்ற உன் தம்பி பாரு எல்லா காரியத்திலும் ஒழுக்கமா இருக்கான் நீ அவனுக்கு அப்படியே ஆப்போசிட் அப்படி ஒழுங்கினோ நம்பர் ஒன் நீ தான் அப்பா உங்களுக்கு வேற வேலையே இல்லையா டெய்லி என்ன பிடிச்சி கத்திட்டே இருக்கீங்க நீங்க முதல்ல ஒழுங்கா இருக்கீங்களா பாருங்க நீ தான் முதல் பிள்ளை நீ கரெக்டா இருந்தா தான் உன் தம்பி கரெக்டா இருப்பான் நீ ஒழுங்கின பண்ணி தெரிஞ்சுன்னா அவன் ஒழுங்கினம் தான் பண்ணுவான்ப்பா அவன் நல்லவனா இருக்காங்கல்ல அவன் தானே உங்களுக்கு முக்கியம் அவன் கிட்ட போங்க ஏன்பா இப்படிலாம் பேசுற ஒரு நாள் வந்து இந்த பெரிய மூத்த பையன் அவன் பேர் ஜோசப் அவன் வந்து அவன் பர்த்டே வந்து 25th இப்போ 24th ஆகஸ்ட் அப்போ அவன் பர்த்டே ஆக்சுவலாக 24th ஆகஸ்ட்லேருந்து கேட்குறான் டேடி நாளைக்கு என் பர்த்டே ஆச்சே நீங்கள் என்ன வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்க உனக்கு என்னப்பா பிடிக்கும் எனக்கு ஒரு கார் வேணும் டேடி கீழ்படிய மட்டும் செய்யாத இது வேணும் அது வேணும் கேளு சரி கேட்டுட்ட என்கிட்ட காசு இல்ல சரி அவன் வாங்கி தர ஜாலி டாடி எனக்கு வாங்கி தராரு சரி என்கிட்ட காசு வேற இல்லையே அவன் கார் வேற கேட்டான் எப்படி வாங்கி கொடுக்குறதுன்னு தெரியல என்ன பண்றது சரி நாளைக்கு என்ன கிஃப்ட் சரி அவன் கார் கேட்டான் சரி பாக்கலாம் நாளைக்கு ஜோசப் யூ டாடி கார் வாங்கிட்டார் போல யூ சந்தோஷமா இருக்கு ஆ டாடி வாங்கிட்டீங்க ஹேப்பி பர்த்டே ஜோசப் ஆ தேங்க் யூ டாடி ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த அப்பாலம் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் ஜோசப் என்ன டாடி உனக்கு இந்த மாதிரி புக்கா வாங்கிட்டு சொன்னேன் எப்பவுமே இல்லப்பா இது பைபிள் பா உன் வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பா பைபிள் எல் அது பாட்டு புக்கு அதுக்கு தான் தெரிஞ்சிட்டு அலையிறீங்க எனக்கு இதெல்லாம் பிடிக்கல நான் என்ன கேட்டேன் தம்பி கேட்டது அத்தனையும் வாங்கி தரீங்க நான் கேட்டது எசிடேட் பண்ணி எனக்கு வேற ஏதோ வாங்கி தரீங்க எனக்கு பிள்ளைப்பா இதை திறந்து பாருப்பா நான்லாம் பார்க்க மாட்டேன் வெறும் ஃபுல்லா வேர்ட்ஸ் வேர்ட்ஸா எழுதியிருக்கோம் எனக்கு பிடிக்கல ஏன் அப்படி பேசுறான் நான் இனிமேல் இங்க இருக்க மாட்டேன் நான் நாள்ல இருந்து வீட்டை காலி பண்ண போறேன் என்னோட சொத்தெல்லாம் கொடுத்துருங்க சரி குடுத்துறேன்ப்பா அண்ணா நீ போகாதப்பா இங்கே இருப்பா வாங்கி தந்துடுறேன்ப்பா
எனக்கு வேண்டாம், நான் எப்ப கேட்டேன், நேத்து கேட்டேன், சரி நான் இன்னைக்கு கேட்டாச்சு பாரு, நேத்து கேட்டே நான், எனக்கு இன்னும் கிடைக்கல. போகாதப்பா, என் சொத்தல நீ முதல்ல திருப்பி கொடு, சும்மா பேசி. அண்ணா ப்ளீஸ் அண்ணா, போ போ போவே போவானீங்க அண்ணா, நான் நீங்க போயிட்டீங்கன்னா ரெண்டே ரெண்டு பேர் தான் வீட்டில் இருப்போண்ணா. நீங்க இருந்தா இருந்துக்கோங்க, உங்க டேடி எல்லாம் தருவாரு, எனக்கு ஒண்ணும் தரமாட்டாரு. இல்ல அண்ணா ப்ளீஸ் அண்ணா, எனக்கு பிடிக்கல, நான் அந்த வீட்டில் இருக்க பிடிக்கல, எனக்கு எனக்கு பிடிக்கல, நான் அந்த வீட்டில் இருக்க எனக்கு பிடிக்கல. நீங்க எனக்கு எந்த இம்பார்ட்டன்ஸும் தரமாட்டீங்க டேடி, என்னால இருக்க முடியாது, நான் வேற எங்கன்னா போய்க்கிறேன், என் சொத்த முதல்ல கொடுங்க. சரி இருப்பா, நான் எவ்வளோ சொன்னாலும் நீ இனிமேல் நீ கேட்க போறதில்ல, அதனால சொத்த கொஞ்சம் பணம் இப்பத்திக்கு என்கிட்ட இருக்க பணம் மட்டும் உனக்கு கொடுக்குறேன்ப்பா. இந்தாப்பா பத்திரமா செலவு பண்ணுப்பா. நான் செலவு பண்றேன்னா செலவு பண்ணல, நீ முதல்ல போப்பா உயிர் எடுத்துக்கிட்டு. ஏன் அப்படி பண்றோம் டாடி? 2000 ரூபீஸ் கொடுத்துருக்காங்க, இனிமேல் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், ஸ்கூலுக்கு போயிட்டு கேன்டீன்லேயும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருப்பேன். இனிமேல் நான் ஏன் இந்த வீட்டில் இருக்கணும், நான் கிளம்ப போகிறேன், யார் என்னை கட்டுக்க போகிறேன் இனிமேல். அவன் பணத்தை வாங்கி கொண்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க கூட என்ஜாய் பண்ணுறான், ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு சினிமா பார்த்துக்கிட்டு இல்லை ஜாலியாக இருக்கு. அந்த பணமெல்லாம் அவனோட தீர்ந்து போய்விட்டது, அவன் தன் சோறு ஊற்றவனாய் கவலையோ ஐயோ பணமெல்லாம் காலி ஆயிடுச்சு, ஐயோ நான் எப்படி இப்போ இனிமேல் இருக்க போகிறேன், நீ ரெண்டு நாள்ல என்னோட பணம்லாம் காலி ஆயிடுச்சு, நான் என்ன பண்ண போகிறேன், ஐயோ கவலையாக இருக்குது, திரும்பி அப்பாட்ட என்னால் திரும்பி போக முடியாது, நான் அவர்கிட்ட எல்லா பணத்தையும் வாங்கிட்டு வர வந்துட்டு என்னை சேர்த்துக்கு வரா. ஐயோ எனக்கு ஐயோ எனக்கு இருந்த பணம் எல்லாம் காலி ஆச்சே, நான் நான் என்ன என்ன எனக்கு விட என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் நான் நிறைய செலவு பண்ணேன், இப்போ என்கிட்ட ஒரு பைசா கூட இல்லை, நான் எங்கே போய் அழுவேன், எங்கே போய் கெஞ்சுவேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கும், அவன்கிட்ட கேட்டு பார்ப்பேன், அவனுக்கு தான் நான் நல்லா சிக்கன் பிரியாணி எல்லாமே வாங்கி கொடுத்தேன். டே நான் உனக்கு எவ்வளவோ வாங்கி கொடுத்தண்டா, மட்டன் பிரியாணி 5 ஸ்டார் சிக்கன் எல்லாம் வாங்கி கொடுத்தண்டா. டே இப்ப என்கிட்ட காசு கூட இல்லடா, உனக்கு நான் எவ்வளவு வாங்கி கொடுத்தேன், அதுக்கு கொஞ்சோண்டு காசு தர 5 ரூபாய் ஆச்சுத்தாடா. அதுக்கு நான் என்னடா பண்றது, என்கிட்ட எந்த காசும் இல்ல, போ திரும்பி. டே டே பிளீஸ் டா, நான் இப்போ உன்கிட்ட காசு வாங்கினேன், எதுக்கு என்கிட்ட வாங்கணும், உங்க அப்பா கிட்ட போய் வாங்கிக்கோ. எங்க அப்பா விட்டு நான் பிரிஞ்சு வந்துட்டேன்டா, எங்க அப்பாட்ட நான் எல்லா சொத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன்டா, இப்ப இந்த கஷ்டம் ஏன்டா எனக்கு, எங்க டாடிக்கு நான் கீழ்ப்பணிஞ்சுன்னா நான் வீட்டுல சந்தோஷமா என் தம்பி கூட வாங்கிருப்பேன்டா, பிளீஸ் தான் காசு தாடா. இதெல்லாம் நீ செய்யறதுக்கு முன்னாடி நீ யோசிச்சிருக்கணும், கிளம்பி எங்கிட்ட காசு எதுவுமே இல்ல. ஐயோ நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு எவ்வளோ செஞ்சேன், இப்போ என் கையில் 1 ரூபாய் கூட இல்லையே, நான் எப்படி என் வாழ்க்கையை நடத்துவேன். சரி இந்த ரோட்டில் நம்ம சும்மா திரிஞ்சிட்ருக்கலாம், அப்படி யாராவது வந்து நம்ம ஏழை நினச்சி சாப்பாடு போட்டோம்னா அதை உண்டு நம்ம வாழ்க்கையை நடத்தலாம். உங்க பேர் ஜோசிஃபா? ஆமாங்க ஐயா. ஒரு அங்கிள் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரு லெட்டர் தந்துருக்காங்க. ஓ நன்றி ஐயா. யார் இந்த லெட்டர் நம்மளுக்கு அனுப்பிச்சிருப்பா? இது வரைக்கும் நம்ம ரொம்ப தூரம் இருக்கோம் நம்ம வீட்டை விட்டு. ஐயோ என்னோட லாயர். ஐயோ என்ன எழுதியிருக்காரு இதுல? ஜோசப், உங்க அப்பா இறந்துட்டாரு. இறந்துட்டாரா? இறந்துட்டாரு, நீ உடனே வீட்டுக்கு வா, உடனே வீட்டுக்கு வா, இப்படிக்கு உன்னோட அன்புள்ள லாயர். ஐயோ எங்க டேடி இறந்துட்டாரா? எங்க டேடி இருக்கிற வரைக்கும் நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பேன், இங்க கீழ்படியாம எங்க டேடியோட நான் பிரிஞ்சு வந்துட்டேனே. ஐயோ நான் திரும்பி வீட்டுக்கு போய் ஆகணும், எனக்கு வழி கொடுத்துறாது. எதப்பா நீ தான் எனக்கு வழி தரணும். ஐயோ என்ன பண்ணி தொலைக்கிறது சார்? சார் ஐநூறுக்கு போ, சென்னைக்கு போவ, ஏதாவது வழி தெரியுமா சார்? நான் வழி தவறி மதுரைக்கு வந்துட்டேன் சார். ஆ சரிங்க சார். என் வீடு வந்தாச்சு இசப்பா, இங்க கிரேஸால என்னால வீட்டுக்கு வந்துருக்க முடியாது.
என்ன ஷெல்ஃப்ல என்னோட காலேஜ் புக்ஸ் இருக்கு, ஏதோ குண்டா இருக்குது. பைபிள் தான் என் பைபிள் இருக்கு. சரி, டாடி என்ன விட்டு போயிட்டாரு, என் தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டா, என்னால என்ன பண்ண முடியும்? சரி, இந்த பைபிள் பின்னாடி ஏதோ, இந்த பைபிள் பின்னாடி ஏதோ குண்டா இருக்குதே, என்னது? என்ன ஒரு பாக்கெட் குள்ள இந்த சாவி இருக்குது, என்ன சாவியா இருக்கும்? சுசுகியா? அது ஒரு கார் சாவியாச்சு. ஓ, நான் டாடி கிட்ட கார் சாவி கார் கேட்டேன். எங்க டாடி வந்து பைபிளுக்கு பின்ன நீ திறந்து பாருன்னு அப்பவே சொன்னாரு. நான் கேப்படியில, அதனால என்னோட ஆசீர்வாத் எல்லாத்தையும் அழிஞ்சிட்டேன். இப்ப எங்க கார், என் கார் சாவி என்கிட்ட இருக்குது. இதுக்கு பின்னாடி ஒரு பேப்பர் இருந்தது. என்ன பேப்பர் தெரியுமா? தம்பி, உன்னோட காரை வந்து உன்னோட மாமா வீட்டில் விட்டுருக்கேன், நீ அங்கே போய் எடுத்துக்கோ உன் காரை. நீ வந்து வீணா உனக்கு கொடுத்த சொத்தெல்லாம் காலி அடிச்சு உன் தம்பிக்கிட்ட நீ கெஞ்சி அலையாத. நீ இன்னும் கிறிஸ்துவுக்குள் வரணும். இப்படிக்கு உன்னோட அப்பா ஜான். ஐயோ, நான் என்ன பண்றது? சரி, இனிமேல் நம்ம இவ்வளோ ஒரு தப்பு செஞ்சிட்டே, இனிமேல் நம்ம திருந்துட்டு தான். எங்க அப்பாவையும் இழந்துட்டேன், என் பண்ணத்தையும் இழந்துட்டேன், என் சந்தோஷத்தை இழந்துட்டேன். இந்த கீழ் இந்த ஒரே ஒரு மிஸ்டேக்கால இந்த கீழ்ப்படிதல் அது இல்லாததுனால நான் மூணு விஷயத்தை இழந்துட்டேன். இன்னும் நிறைய இழக்க வேண்டியது இருக்கும். அதனால ஏசப்பா வந்து என்னை காப்பாற்றாரு. இனிமேல் நான் வந்து வாலிபர், நான் ஏசப்பா திருந்தேன். அப்போதான் வந்து நான் வந்து நல்ல நிலைமைக்கு இருக்க முடியும். ஏசப்பா உங்களுக்கு நன்றி, என்னோட பாவத்தெல்லாம் மன்னிங்க ஏசப்பா. இனிமே நான் நல்ல பிள்ளையா இருப்பேன் ஏசப்பா. நான் வந்து என்னோட பெற்றோருக்கு நான் கீழ்படிச்சு இருந்தேன்னா, நான் இப்போ வரைக்கும் நான் சந்தோஷமா இருந்தப்பேன். நிறைய பிளெஸிங்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கும். இப்போ என் தங்கையை இழந்துட்டேன், எல்லாத்தையும் இழந்துட்டேன். இப்போ ஏசப்பா தான் எனக்கு இனிமேல் வழி. நான் யாரையும் நம்ப போறது இல்லை. அம்மாவை ஏற்கனவே இழந்துட்டேன், போன வருஷம் இழந்துட்டேன். இப்போ எங்கள் அப்பாவை இழந்திருக்கேன். என் தம்பி கூட, என் தம்பி என்னோட இளையவன். நான் என்ன பண்ணுறது? இனிமேல் ஏசப்பாவை தான் நம்ப முடியும். தாய் தகவல கைவிட்டாலும் ஏசப்பா நான் கைவிட மாட்டார் அப்படின்னு நான் நம்புறேன். ஐயோ, இனிமேல் ஏசப்பா தான் வழி. நான் எதையும் நான் வந்து இனிமேல் நம்ப மாட்டேன். என் தாய் தம்பன் கைவிட்டாலும், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கைவிட்டாலும், என் தம்பி கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் கூட இயேசு சாமி
இந்த அன்பை நாங்கள் ருசி பார்த்தபடியால் நன்றியோடுமை துதிக்கிறோம். இந்த வாரமும் இந்த ப்ரோக்ராமை நடத்தும்படி எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு சுவாமி, ஆண்டவரே சுவாமி, உங்கள் அன்பை நாங்கள் கர்த்தா ஒவ்வொரு நாளும் கடைபிடித்து வாழ எங்களுடைய கிருபை பாராட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். வெப்சைட் அவருக்காக ஜெபிக்கிறோம். வெப்சைட் அவர் டீமுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. துதிக்கான மகிழ்வு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்வது எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன். பிரைஸ் லார்ட். சௌதரி, இன்றைய நாள்லேயும் மிக அற்புதமாக ஒரு வித்தியாசமான முறையில் நிகழ்ச்சி எடுத்து வந்தீர்கள். இன்றைய சிறப்பு ஹோஸ்ட் பிளஸி. ஹலோ அங்கிள், வண்டர்ஃபுல் ஜாப். தேங்க்யூ அங்கிள். ஒவ்வொரு தராக இப்பொழுது நீங்களே பொறுப்பேற்று இந்த நிகழ்ச்சியை அழகாக நடத்துகிறீர்கள். பிளஸிக்கு எத்தனை வயசு? ஒரு லிசனர் கேட்கறதுக்காக நான் கேட்கிறேன், பார்க்கறதுக்காக. ஹவ் ஓல்ட் ஆர் யூ? எத்தனை வயசு உங்களுக்கு? 11 அங்கிள். 11. 11 வயது மகள். அற்புதமாக ஹோஸ்டாக ஒரு தொகுப்பாளராக இன்றைய நாளில் கத்தர் அந்த மகளை கொண்டு இந்த நிகழ்ச்சியின் முழு பகுதிகளையும் ஒருங்கிணைத்து தயாரித்து எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். உண்மையில் இந்த சில்ட்ரன், இந்த குழந்தைகள் கூடாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பல வடிவங்களில் பேசுவார். அதில் விசேஷமான ஒரு ஒரு பாத்திரங்கள் பிள்ளைகள், குழந்தைகள், சிறுவர்கள், இவர்கள் மூலம் ஆண்டவர் பேசுவார். அது இன்றைய பேசியிருக்கிறார்னு நான் விசுவாசிக்கிறேன். உண்மையில் பெரியவர்களுக்கான ஒரு நல்ல படிப்பினையான ஒரு பாத்திரங்களை, ஒரு கருத்தை இன்றைய நாளில் நீங்கள் எடுத்து வந்திருக்கிறீர்கள். பிளஸ்ஸி, வாழ்த்துக்களமா. கர்த்தங்களை ஆசிரியப்பார். கிரேட் ஜாப் யூ ஆர் டன். இன்னும் அதிக காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு கூடாக செய்ய ஆயத்தமாக இருக்கிறான். காரணம், நீங்கள் எடுத்த அதை ஆரம்பித்ததிலிருந்து கர்த்தருடைய பலத்த கருத்துக்குள்ள, அந்த வசனத்துக்குள்ள நீங்கள் கட்டப்பட்டு இருப்பதால், அவர் அடங்கி இருப்பதால் கர்த்தர் உங்களை படிப்படியாக உயர்த்துகிறார். நீங்கள் இந்த நாடத்தில் பார்த்த மாதிரி கீழ்ப்படியும் தாழ்மையும் உங்களுக்கு இருக்கிறபடியால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை படிப்படியாக பல இடங்களில் உயர்த்தி கொண்டு வருகிறார். இன்னும் உயர்த்துவார். அதே விதமாக மற்றவர்களும் கற்றுக்கொடுங்கள். இதன் மூலம் பெரியவர்களாகிய நாங்கள் பாடங்களை கற்றுக்கொண்டுவோம். என் தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திருக்கிறேன். நன்றிகளும் வாழ்த்துக்களும் பிளஸ்ஸி. மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இன்றை உங்களை குறித்து. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ சைல்ட். அபிநயம் செய்யுங்க, நல்லா இருக்கு, அழகா செய்யுங்க. கிளாடிஸ், யார் கட்டி தந்தாங்க? எல்லாம் அப்பாவா அக்காவா? அக்கா. அக்கா சொல்லி கொடுத்தாங்க. வாவ், பியூட்டிஃபுல். நல்ல கலர் கலராக உடை அணிந்திருக்கிறீர்கள். பியூட்டிஃபுல், நன்றாக இருக்கிறது. தேங்க்யூ வெரி மச். குட் ஜாப். தொடர்ந்தும் அடுத்த வாரம் இன்னொரு நல்ல பாடலோடு வந்து, டான்ஸோடு வந்து கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ சாய். எப்படி இருக்கிறீங்க டென்சி? நன்றாக உங்களுடைய பாத்திரத்தை தொடர்ந்தும் நன்றாக செய்து கொண்டு வருகிறீர்கள். வாழ்த்துக்கள். உங்களுடைய டீம்ஸ் குரூவிங் நாள் கத்திரங்களை ஆசீர்வதிக்கிறார். எனக்கு தெரியும் நீங்கள் ஸ்கூல் இருந்தாலும் ஒரு குறுகிய நேரத்தில் இதை தயாரித்து வழங்குகிறீர்கள். இது மற்றவர்களுக்கு ஒரு நல்ல சாட்சியாக இருக்கிறது. நிச்சயமாக கத்திரால் எப்படி உங்களை இப்படி வளர்த்து அருமையாக இந்த ஸ்கிட்டை செய்கிறீர்களோ அதே விதமாக எல்லோரையும் அவர் சேவிக்க வல்லவராக இருக்கிறார். அதனுடைய நல்ல பாடங்களை எங்களுக்கு கற்றுத்தருகிறீர்கள். நன்றிகளும் வாழ்த்துக்களும் டென்சி. குட் ஜாப், கீப் இட் அப். தேங்க்யூ அங்கிள். அடுத்து அங்கிள், லின்சிக்கு வந்து இந்த 1 வீக்கா சம ஸ்டமக் எக் ஃபீவர், டைரியா. இந்த 1 வீக்கா ஸ்கூலுக்கு போல, அது இப்பயும் ஃபீவர் இருக்கு. அதை தாண்டியும் கலவுக்காக வந்து இங்க ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒரு சிக்காக எனக்கு தெரியல, எங்களுக்கு தெரியல. யூ ஆர் ஸோ பிரைட், நல்ல நன்றாக இருக்கிறீர்கள். உங்களோட ஃபேஸ் அப்படியே காட்டி கொடுக்கல. காரணம், கத்தருங்களை இந்த இடத்துல வருத்தமாக இருந்தாலும் மிக மகிழ்ச்சியாக, சந்தோஷத்தோடு, பூரிப்போடு, புன்னகையோடு நீங்கள் வந்து இந்த காரியங்களை செய்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்களம்மா. உங்களுக்காக நாங்கள் இந்த நாளில் நாங்கள் ப்ரே பண்ணுறோம். யூ கேன் பி ஓகே. ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ அங்கிள். ஆமென். ஓகே,
பிளஸ் யூ அண்ட் டென்சி. அடுத்த வாரத்துக்கு என்ன வந்து உங்களுக்கு சொல்ல முடியாது, காரணம் அடுத்த வாரம் ஒன்றே சொல்லலாம், இதை விட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் வழங்குவோம் என்று உங்களால் கூற முடியும், அப்படித்தானே? வெரி குட், வெரி குட். நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஓகே, நிறைவு கொண்டுருவோம். பாய் சொல்லுவோமா? ஓகே அங்கிள், பாய். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா.